விவேகானந்தர படிச்சிருந்தேன் நான். அமெரிக்காவில போய் பேசுறாரு, அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில பேசியிருக்காரு. என்ன பேசிருக்காரு? நான் உங்கள்ட்ட அறிவை கொடுக்கறதுக்காக வரல, உங்க உள்ளத்தில இருந்துதான் அறிவு வெளியில வரும். அறிவு வந்து வெளியில இருந்து உள்ள போவாது, அது அனுபவத்தின் மூலம் உள்ள இருந்து வெளியில வரும். அப்பதான் யோசிச்சேன், வள்ளுவரே தான் சொல்லியிருக்கிறாரு, தொட்டணைத்து ஊரும் மணல் கேணி. மணல் கேணியா இருந்துச்சுன்னா தோண்ட தோண்ட தண்ணி கீழே இருந்து ஊறும். அது போல கட்டணைத்து ஊறும் அறிவு, அறிவு அங்கிருந்துதான் ஊறணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா, எப்படி அந்த விவசாயி கிணத்த தோன்றாரோ அது மாதிரி உங்களுடைய உள்ளத்துல கிடந்த தூண்டி விடுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார். என்ன உதாரணத்தை சொன்னார்னா, இங்கிலீஷ்ல உலகம் முழுதும் சொல்றான், என்ன சொல்றான், புவியீர்ப்பு விசையை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு எல்லாம் பாடமா சொல்லி கொடுத்து அதை திரும்பி எழுத வச்சா உங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் போடுறான். அவர் என்ன கேட்டாரு, பூமிக்கு வெளியில இருக்கிற எந்த பொருளையா இருந்தாலும் பூமி தன் மையத்தை நோக்கி இழுத்துக் கொள்கிறது. இந்த விதி என்ன ஒளிஞ்சுகிட்டா இருந்தது அவர் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு? அது எங்கேயும் இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்குது.